हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா, இளநரை ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இத ரெடி பண்ணி நீங்க உங்க ஹேர்ல தடவுறப்ப உங்களுக்கு இளநரை ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனா, அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி முடி வளர்ச்சியோ நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய இந்த அருமையான ஹேர் டை தான் இது. கண்டிப்பா இத நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இத எத்தனை நாள் தேய்க்கணும், எந்த பொருளை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கறத கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது, இன்றைக்கி நம்ம அந்த ஹேர் டை ப்ரிப்ரேஷனுக்காக ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கோம். இந்த ஹேர் ஆயில் கூட நம்ம இன்னும் ஒரு பொருட்கள், ஒரு அஞ்சு விதமான பொருட்களை ஆட் பண்ணி தான் நம்ம அதை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை நீங்கள் தலையில் நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோகோனட் ஆயிலை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னா, ஒரு ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் பாருங்கள். கருஞ்சீரகம், வெந்தயம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரில் தடவுறப்ப இது எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரிக்கு தான் அந்த வெந்தயமும் பார்த்திங்கன்னா, நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், முடியை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். இளநரை ப்ராப்ளத்தையும் நீக்கி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, வெந்தயத்தெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுட்டா ரொம்பவே நல்லது. ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் அதை மிக்சியில் அரைச்சி அப்படியே பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஹோ ஹேரில் இது கூட வேறு எந்த பொருள் நம்ம ஆட் பண்ண தரோம், வெறும் வெந்தயத்தை தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்தே அரைச்சி நீங்கள் ஹேரில் தடவ போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, அந்த மணிக்கு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கூட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெந்தயம் வந்து நமக்கு இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி முடியை நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த கருஞ்சிருக்கும் வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து நம்ம தடவிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். வேப்பிலையோட பொடியை தான் எடுத்திருக்கேன். வேப்பிலை பொடியை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹேரில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இந்த வேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெயின் புழுகு ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஹேரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கும். அந்த பெயின் புழுகு ஏற்படனால பார்த்திங்கன்னா, நம்ம தலையை வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த பொடுகுலாம் வந்து ஏற்படும். அது எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடிகளையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வேப்பிலை பொடியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் கருவேப்பிலையோட பொடியை தான் எடுத்திருக்கோம். இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹேரில் தடவுறப்ப நமக்கு முடியை நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இந்த கருவேப்பிலையை சொல்லலாம். இதை இன்டேக்காகவும் சரி, நீங்கள் ஹேரில் தடவிட்டு வரப்பவும் சரி, உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம எடுக்கக்கூடியது வெள்ளை கரிசலாங்கனியோட பொடியை தான் எடுத்திருக்கோம். இந்த வெள்ளை கரிசலாங்கனியை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹேரில் தடவுறப்ப நமக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரிஜினலாக ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரிஜினலாக கிடச்சிச்சுனா அப்படின்னா, நீங்கள் வெள்ளை கரிசலாங்கனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு ஃபார்மேஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு கிடச்சா தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலை வேப்பிலையும் அதே மணிக்கு தான். கருவேப்பிலை நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்க, நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். வேப்பிலையும் அதே மணிக்கு தான் வாங்கி, அது வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கு ரொம்பவே நல்லது. அந்த ஹேர் ஆயில் நம்ம ஆட் பண்ணும்போது பொடிக்கு பதிலாக அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு கிடைக்கலனா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு பொடி ஃபார்மே உங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கனி வந்து 40 ருபீஸும், கருவேப்பிலை வந்து 30 ருபீஸ் தான், வேப்பிலை பொடி வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான். எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் பேக்காக பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஒரிஜினலாக சேர்த்துக்கிறேனாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ இன்றைக்கு இந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனலில் நான் வந்து நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சிருக்காண்டி எடுத்துகிட்டு காட்டுறேன். அடுத்து இந்த பொருட்கள் எந்தெந்த அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் டே ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம ஆயில் காய்ச்சிருக்கான பேனல் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில், நான் வீடியோக்குனால கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். நல்லா ஆயில் வந்து க்ரியேட்டிவ் வரட்டும். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வந்து 2 நிமிஷமாக ஹீட் பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆயிலும் 1 நிமிஷம் ஹீட் ஏறட்டும். இந்த ஆயில் ஹீட் ஏறணுமே நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணாமல் இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ நல்லா வெந்தயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெந்தயத்தோடய எசன்ஸும் உள்ளே இறங்கட்டும். இந்த மணிக்கு ஆனோடனே அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கரிஞ்சிடும் நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மணிக்கு நேரம் பொங்க பொங்க வரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை பொடி 1 டேபிள்ஸ்பூனுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேப்பிலை பொடியோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கட்டும். ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மணிக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையோட பொடி அது வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு நல்லா கருவேப்பிலை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ண தான் நமக்கு அந்த ஹேர் டே ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டான ஃபார்மில் ரெடி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அவையும் கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுட்டு அவதான் நமக்கு ஆயில் வந்து சீக்கிரம் இதாகும். எல்லா பொருளையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அடுப்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் வந்து இந்த மணிக்கு கிண்டி விட்டுட்டு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்கள் விளக்கெண்ணெய் ஆட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இளநரை ப்ராப்ளங்களை கண்டிப்பாக நீக்கி கொடுக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. இளநரை ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் பூச்சி வெட்டு முடியையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு அந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ஹேர் டே ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.